ஹலோ வியூவர்ஸ், இந்த உலகம் நேர்மறை ஆற்றலுடன் ஒருபுறம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் அதன் இருண்ட பக்கமும் உள்ளது. நீங்கள் நேர்மறையான பாதையில் சென்றாலும் எதிர்மறை அதிர்வுகளிலிருந்து உங்களை ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கும். இதேபோல் நேர்மறை மற்றும் எதிர்மறையுடன் இரண்டுமே சேர்ந்த இடங்களும் உள்ளன. இந்தியாவிலும் இன்னும் மர்மத்துடன் பிணைக்கப்பட்டுள்ள பல இடங்கள் உள்ளன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது போன்ற ஒரு பயமுறுத்தும் நதி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடம் கூனி நதி என்று அழைக்கப்படுகிறது. இது பலருக்கும் தெரியாததால் காலப்போக்கில் பிரபலமடையவில்லை. டெல்லியில் அமைந்துள்ள இந்த இடம் எப்போதும் கூட்டமாகவும் சலசலப்புடனும் இருக்கும். அதே சமயம் உங்களை வெளியேற்றுவதற்கான சக்தி உள்ளது. இது வினோதமாக தெரியவில்லையா? ஆனால் இந்த பிரபலமற்ற நதியை பற்றி அறிந்து கொள்வோம். மேற்கு டெல்லியில் ரோகிணி பிராந்தியத்தில் இந்த நதி பாய்கிறது. இந்த குறிப்பிட்ட பயமுறுத்தும் நதி இயற்கையாகவே பச்சை மரங்கள் மற்றும் தாவரங்களால் சூழப்பட்டுள்ளது. அழகிய பசுமையால் சூழப்பட்டிருப்பதை தவிர பல அமானுஷ்ய நிகழ்வுகளால் நதி தனியாக விடப்பட்டுள்ளது. இப்பகுதியின் உள்ளூர் மக்கள் பேய் நதி என்றும் எந்த மனிதனும் அருகில் செல்ல துணியவில்லை என்றும் கூறுகின்றனர். இந்த பேய் நீரோடை அசாதாரணமாக நிகழ்ந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றாலும் அந்த இடத்திற்கு சென்ற மக்கள் பல திடுக்கிடும் அனுபவங்களை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இது தொடர்பான புராண கதையும் கூறப்படுகிறது. அது என்னவென்றால், கூனி நதியின் தண்ணீரை யாராவது தொட்டால் நதி அந்த நபரை உறிஞ்சிவிடும். உறிஞ்சும் நதியை பற்றி எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் கூட அதை நம்ப முடியுமா? ஆனால் இது ரோகிணி பகுதியில் நடந்தது. இருப்பினும் இந்த நதியில் மக்கள் பலர் நீரில் மூழ்கிய சம்பவங்கள் நடந்துள்ளன என்று உள்ளூர்வாசிகள் விளக்கினர். எனவே உள்ளூர் மக்கள் மத்தியில் உள்ள நம்பிக்கை என்னவென்றால், இறந்தவர்கள் நீரோடை மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களை பேய்களாக சுற்றி திரிகிறார்கள். அந்த இடத்தில் வசிக்கும் மக்கள் கூட அங்கு செல்ல பயப்படுகின்றனர். எனவே நீரோடைக்கு அருகில் அல்லது அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அலறல் மற்றும் அழுகை சத்தம் கேட்பதாக கூறுகின்றனர். இன்னும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான மற்றும் மர்மமான விஷயம் என்னவென்றால், நீரோட்டத்தின் ஆழம் நீரில் மூழ்கும் அளவிற்கு ஆழமாக இல்லை. ஆனாலும் இறந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. எனவே இந்த இடம் பல தசாப்தங்களாக பயமுறுத்தும் இடமாக அறியப்படுகிறது. அதன் மர்மம் தொடர்ந்து நீடிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.